அலுவிவஸ் சரியாக ஜூலை பதினேழாம் தேதி சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களானது நடக்கப்போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க அந்த வகையில் தான் சூரியன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு கடகராசிக்கு கூடிய இந்த ஒரு ஆடி மாதம் முழுவதுமே கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க ஸோ அப்படி என்னென்ன பிரச்சனைகளானது வரப்போகிறது இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க எந்தவித முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அப்படி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ஆடி மாதமானது பிறக்க போகிறது அதாவது சூரியன் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாட்கள் கடக ராசியில் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் ஸோ இதன் விளைவாக ஒவ்வொரு ராசியினருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான தாக்கங்களை சந்திப்பார்கள் அந்த வகையில் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இருக்க போகிறது கடகராசி நேயர்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க அதற்கு தகுந்த நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடகராசி நேயர்களுக்கு தொழில் தொழில முடக்க நிலையானது ஏற்பட போகிறது நஷ்டங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா நீங்க தொழில் ரீதியாக ரொம்பவே கவனத்தோடு ஒவ்வொரு வேலையையும் செய்துட்டு வருவீங்க அது மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக எடுப்பதோடு அதிகப்படியான முதலீடு இப்போது செய்வதையும் நீங்க தவிர்த்து கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகள் மூலமாக முடிய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம செயல்பட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு ஒவ்வொரு நாளையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றபடி சாதகமான நாளாக நம்ம மாற்றியமைத்துக் கொள்ளலாங்க ஜூலை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆத்மா காரகனான சூரிய பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் ஏற்கனவே கடகராசி நெயர்கள் பார்த்தீங்கன்னா சனியால அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க தற்போது சூரிய பகவானும் கடகராசில வருவதால யோகமானது உருவாகுதுங்க இதன் காரணமாக கடகராசி நேயர்கள் பலன்களையும் அனுபவிக்க உள்ளார்கள் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இந்த ஆடி மாதம் முழுவதும் நடப்பதன் காரணமாக அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டம சனி காரணமாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைய வாய்ப்புகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமச அணியின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க குறிப்பாக உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கடந்த சில நாட்களாகவே பிரச்சனைகளாக இருந்து கொண்டு இருப்பதோடு அவங்களுடைய தொழிலையும் முடக்க நிலையான சூழ்நிலையானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது மேலும் உங்களுடைய படிப்புலையும் பார்த்தீங்கன்னா சில கவன சிதறல் காரணமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க இன்னுமே படித்து முடித்து இருக்கக்கூடியவர்கள் வேலைக்காக தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பானது சாதகமாக அமையாமலும் இருந்து கொண்டு இருக்கிறது இப்படி நிறைய சங்கடங்களை பாத்தீங்கன்னா கடக நேயர்கள் இந்த அஷ்டம சனியின் மூலமாக அனுபவித்து கொண்டு இருக்காங்க தற்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சடாஷ்டக யோகமானது வந்திருக்குங்க சோ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலேயே சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசியில அமைவது அவ்வளவு பெரிய சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கையானது குறைய ஆரம்பிக்குங்க ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தாங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடு அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மனநிலை பக்குவமானது இருந்து விட்டாலேயே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சமாளித்து விடலாம் அதுவே தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை பார்த்தீங்கன்னா குறைய விடாம வளர்த்து கொள்ள நீங்க அதற்கு தகுந்தாற்போல சில விஷயங்களை செய்துடுவாங்க இதுவும் கடந்து போகும் இந்த பிரச்சனை நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க இதை விட எவ்வளவோ பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்த்துருக்கோம் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட்டு அதை கடந்து வாங்க அப்போது உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க கொடுங்க மேலும் இதன் காரணமாக மூலமாக நீங்க எந்த ஒரு முடிவை எடுப்பதிலுமே குழப்பமும் சிரமமும் ஏற்படுங்க இதன் மூலமாக ஒரு தெளிவான சிந்தனையில நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான எந்தவித குழப்பங்களும் சிரமங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க அதாவது உடற்பயிற்சி பண்ணுங்க யோகா பண்ணுங்க இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதியானது கிடைக்குங்க அந்த ஒரு மன அமைதியை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க எந்தவித குழப்பமும் சிரமமும் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்துல தான் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடும் எப்பேர்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கற தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க மேலும் கடகராசி நேயர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்துல சக ஊழியர்களால சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதால கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நடந்துக்கோங்க எந்தவித வித பர்சனல் விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாங்க அதே போல தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண வேணாங்க இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கோ அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எந்தவித தொழிலையும் அவசரம் காட்டாதீங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது கிடைக்கல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எதுவுமே சாதகமாக நடந்து முடியல அப்படின்னு நீங்க ஒரு விதமான மனக்குழப்பத்துல இருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க கிட்ட வந்து நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் இவ்வளவு காசு கட்டு அப்படி இது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கு பாத்தீங்கன்னா நீங்க மயங்க வேண்டாங்க ஏன்னா அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பண இழப்பை தான் ஏற்படுத்தி விச்சு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ஸோ எந்த வித வேலை கிடைப்பதாக இருந்தாலுமே லீகலா செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் லீகலா செய்யும் போது மட்டும்தான் அதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் கடகராசி நேயர்கள் தந்தை உடனான உறவுல ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் என்பதால தந்தை உடனான உறவுல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால தந்தை உடனான உறவுல உங்களுக்கு எந்த எந்தவித விரிசல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடம் எடுத்து சொல்லி எல்லா விஷயத்தையுமே புரிய வைங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக அவங்களுக்கு எந்த வித விஷயமும் பார்த்தீங்கன்னா புரியாது அப்படிங்கறதையும் மனதில் வைத்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய வயதுக்கேற்ப அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பது மேலும் உங்களுடைய வீட்டின் சூழலானது அமைதியற்றதாக இருக்குங்க ஏதாவது சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்குங்க இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கணவன் மனைவி என இருவருமே பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அன்றைய நாள் இரவு அன்றைய நாள் முழுக்க என்ன நடந்தது ിങද ങങ பேசங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா இருவருக்கும் உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இருவருமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு முயற்சி செய்யும் போது இருவருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்துக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது அது நிச்சயமாக நல்லபடியாக இருப்பதோடு குடும்பத்தில் அமைதியையும் கொண்டு வரக்கூடுங்க உங்களுடைய உடல் நலனில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும் இதன் மூலமாக சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதால கடகராசி நெயர்கள் கவனமாக இருந்துக்கோங்க மொத்தத்தில் கடகராசி நெயர்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க மேலும் திங்கட்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார வழிபாடு செய்துக்கோங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரி ஆரம்பிக்குங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சேனல்